ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம சாப்டர் டூவில் முக்கியமான ஃபைமோ க்வெஸ்சன்ஸ்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் எக்ஸசைஸ் 2.2 சிக்ஸ் ரோமனில் செகண்ட் சம் பார்க்குறோம். ஃபைண்ட் த சம் ஆஃப் என் டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ் 3+33+333+etc. அப் டு என் டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குண்டான சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் நம்ம சம் கண்டுபிடிக்கிறதுனால அதை நான் எஸ்என் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ எஸ்என் இஸ் ஈக்குவல் டு 3+33+333+etc. அப் டு n டேர்ம்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இந்த கொஸ்டின்னாவே ஒரு சின்னதாக ஒரு ஐடியா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்டாக போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை எழுதிக்கலாம். எப்படின்னா 10×10⁻¹÷ 9 - n அப்படின்ற ஒரு வேல்யூ. இந்த வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம எழுதிக்கலாம், சரிங்களா? சப் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க. இங்கே 3 இருந்தால் இதோட ஆன்சர் என்னென்னா 3/9, அவ்வளோதான். ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கோங்க. 1/3 × 1. சப்போஸ் இங்கே 5 இருந்ததுன்னா 5/9 × 1. இங்கே 6 இருந்தால் 6/9 × 1. 7 இருந்தால் 7/9 × 1. ஸோ அப்புறம் ஈஸியாக நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஒன்லி பாசிட்டிவ் நம்பர்ஸில் இருக்கும்போது, டெசிமல் நம்பர்ஸ் இல்லாத இருக்கும்போது இந்த ஃபார்ம்லாம் அப்ளிகபிள், சரிங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து ஷார்ட்கட்டாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கான வழி. சரி, இப்போ நம்ம சமுக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 333 அப்படின்னு சம் சீரீஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏபியும் கிடையாது, ஜிபியும் கிடையாது. அப்படி இருக்கையில் நம்ம எப்படி நம்ம சம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒன்று இது ஏபிக்கோ இல்லை ஜிபிக்கோ நம்ம கன்வெர்ட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணோம், என்ன நம்பர்ஸ் கொடுத்தாங்களோ அந்த நம்பர்ஸை நம்ம வெளியெடுத்துருவோம். அதாவது என்ன காமன் எக்ஸப்ட் 1 தவிர ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடலாம். அதாவது 3 இருக்கா, அப்போ 3 வெளியெடுத்துருங்க. அப்போ அந்த டேர்ம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா சம்முக்கும் தாங்க காமன். 4 கொடுத்தா 4 வெளியெடுத்துருங்க, 5 கொடுத்தா 5 வெளியிடுங்க. இப்போ 3 கொடுத்துருக்காங்க, 3 வெளியெடுத்துட்டோம். அப் டு என் டேர்ம்ஸ், சரிங்களா? இப்போ 3 இதை ஒரு 9 டிவைட் பண்ணிவிட்டு ஒரு 9 என்ன பண்ண போகிறீங்க, மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைட் எப்படின்னாலும் சொல்லலாம். 1+11 இது வந்து 111+etc. அப்படின்னு அப் டு என் டேர்ம்ஸ். இது என் டேர்ம்ஸு அங்கே எழுதினாலும் அது மீனிங் அது நம்ம என் டேர்ம்ஸ் நம்ம எழுதிட்டோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1/3. இந்த 9 உள்ளே கொண்டு போயிடுங்க. ஸோ 9+99 999. ஸோ எந்த ஒரு சம் வந்தாலும் இந்த ஸ்டெப்பு தாங்க நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, சரிங்களா? இந்த ஸ்டெப் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம 999 999 கொண்டு வர தான் இதோடைய ஹைலைட்டே, சரிங்களா? எல்லா சமுக்கும் இதுதான் கான்செப்ட். ஏன் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் நம்ம இதை ஜிபிக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 எப்படி எழுதலாம்னா 10-1, 99 எப்படி எழுதலாம்னா 100-1, 999 எப்படி எழுதலாம்னா 1000-1, +etc. அப் டு என் டேர்ம்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த 10, 100, 1000 இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காமலாக எழுதிக்கலாம். அதாவது 10+ இது 100, இது பார்த்திங்கன்னா 1000+etc. + n டேர்ம்ஸ். ஸோ இது மைனஸ் காமனாக எழுதிட்டிங்கன்னா 1+1+1+etc. அப்படின்னு நம்ம என்ன எழுதிக்கலாம்னா என் டேர்ம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சொன்னால் பார்த்திங்கன்னா அதுக்கு தான் இந்த ஃபார்மில் நான் சொன்னேன். ஸோ இந்த இடத்துக்கு இந்த ஃபார்மில் நான் அப்படியே டேரெக்டாக எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. ஓகே, அதாவது இது 1/3, இந்த இடம் என்னென்னா 10, இது 10⁻¹⁹÷ 9 - n. ஸோ எல்லா சமுக்கும் இது வந்து காமன். இது பிஃபோர் இந்த எப்படி வந்துச்சுன்னா பிஃபோர் வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இதை பார்த்துக்கோங்க. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 1/3 உள்ளே கொண்டு போயிட்டிங்கன்னா இங்கே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1/27 × 10⁻¹⁹ × 10⁻¹⁹ - n/3. ஸோ இதுதான் நமக்கு தேவையான எஸ்என். ரொம்ப ஷார்ட்டாக நீங்கள் இந்த ஸ்டெப் இதோட கூட நிறுத்திக்கலாம், உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ இந்த ஆன்சர் நீங்கள் பைகட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ புரிஞ்சுக்கிட்டு போடுறவங்களுக்கு இதை நீங்கள் போடலாம், இப்படியும் போடலாம். இது மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா பிளேலிஸ்ட்டு போய்ட்டு அங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய சாப்டர்ஸ், இம்பார்ட்டண்ட் 5 மார்க்ஸ் எல்லாம் இருக்குது, அங்கே நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ. நீங்கள் பார்த்தீங்க இங்கே ஏதாவது ஒரு கமெண்ட் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.